துளசி 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 அப்பா என்னப்பா ஓ சித்தி இங்க வந்திருந்தாலுமே மாப்பிளை பத்தி ஏதாவது தப்பா பேசிட்டு போனாளா தப்பா எப்படி பேசுவாங்க ரொம்ப அருமை பெருமையா தான் பேசி போனாங்க அம்மா அவ வீட்டுக்கு அடங்காத கழுதம்மா என்ன பேசுறோம் யார்கிட்ட பேசுறோம்ன்றது புரியாம கத்திட்டு போயிருப்பா அவ பேசுறத மனசுல வச்சுக்காதீங்கம்மா ஓஹோ உன் பொண்டாட்டி வந்து கண்டபடி கத்திட்டு போவா அதை நாங்க மனசுல வச்சுக்காம மண்ணை தின்னு அப்படியே தண்ணி குடிச்சிடணுமா இத சொல்ல உனக்கு எப்படியா துணிச்சல் வருது ஏய் ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்க அதான் விருந்தாளி வந்திருக்காங்கல்ல போய் நல்லா கொதிக்க கொதிக்க காஃபி போட்டு கொண்டு வந்து குடு இவரும் காதை பிடிங்கிற மாதிரி நல்லா நாலு கேள்வி கேட்டுட்டு போட்டோம் சம்மந்திமா ஏன் இப்படி பேசுறீங்க உன் வீட்டுல சம்பந்த வச்சு எனக்கு தலைகுனிவா போச்சியா உன் பொண்டாட்டி அதான் அந்த காசுக்கு செத்த கோடீஸ்வரி அவ வந்து சொல்லிட்டு போறா நீ கொடுத்த 4 லட்சம் ரூபாய் பீத்த காசுக்கு ஆசைப்பட்டுதான் என் புள்ள உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினானா இத கேட்டா கேக்குறவங்க வாய்க்கிழிய சிரிக்க மாட்டாங்க பத்மா பேசுனது தப்புதான் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நல்லா இருக்க உன் நியாயம் செருப்பால் அடிச்சுட்டு கையில செதிர் தேங்காய கொண்டு வந்து கொடுத்த மாதிரில ரொம்ப பதுசா பேசுற உன் பொண்டாட்டி கேட்ட கேள்விக்கு நாக்க புடிங்கலாம் போல இருக்கு நீ வந்து மன்னிப்பு கேட்டுட்டா அப்படியே எல்லாம் சரியா போயிடுமா என்ன பேச்சே காணோம் கஞ்சிக்கு இல்லாம கஷ்டப்படுறோம் காசை கடனா கொடுன்னு சொல்லி என் புள்ள உன்கிட்ட வந்து கேட்டானா பணத்தை நீயே தானே கொண்டு வந்து கொடுத்த ஆமா சம்பந்தியம்மா வீட்டு அடமான வச்சு பணத்தை கொண்டு வந்து கொடுத்தது நீ உன் பொண்டாடிகிட்ட பேச்சு வாங்குறது நாங்களா சரி பத்திரத்தை அடமான வச்ச அத உன் பொண்டாடிகிட்ட சொல்லிருக்கணுமா வேண்டாமா ஏன் சொல்லல அவளுக்கு தெரியாம கடனை அடைச்சிட்டு பத்திரத்தை வாங்கிடலாம் நினைச்சேன் நல்லா இருக்கே நீ குடும்பம் நடத்துற லட்சணம் பொண்டாட்டிக்கு தெரியாம புருஷன் வர்றதும் புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி வர்றதும் பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல எப்படி கௌரவமா நடந்துக்கணும்னு மரியாதை கூட உனக்கு தெரியாது செத்து நீங்களும் உங்க பழப்போ அத்தை ஏன் இப்படி பேசுறீங்க சித்தி பண்ண தப்புக்கு அப்பா என்ன பண்ணுவாரு பாடி உன் அப்பனை பேசுனதை கேட்டதும் உனக்கு அப்படியே பொத்துக்கிட்டு வருதோ ஏன் உன் முன்னாடி தானே உன் சித்திக்காரி கால்ல சலங்க கட்டின மாதிரி அப்படியே ஜங்கு ஜங்குன்னு ஆடினா அது அப்படியே உன் அப்பங்கிட்ட சொல்றது மனுஷன் கேட்டு அப்படியே சந்தோஷப்படுவார்ல உங்களை மாதிரி நன்றி கெட்டவங்கள நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை சாமி உதவாக்கறியா இருந்த உன் பொண்ணை படிக்க வச்சு உன் குடும்ப கௌரவத்தை காப்பாத்திருக்கான் ஏன் புள்ள அவன் முன்னாடி நிக்கிற யோகித உங்க குடும்பத்துல யாருக்குமே இல்லை அப்பேற்பட்டவனை பார்த்து ஏமாத்துக்காரன் பித்தலாட்டக்காரன்னு உன் பொண்டாட்டி பேசிட்டு போறாயா ஒரு மருமகனை பார்த்து பேசுற பேச்சாயாது காசு இல்லைனாலும் உப்ப பிச்சை எடுத்தாவது திங்கணும் அப்பதான் உடம்புல நன்றிங்கிறது கொஞ்சமாவது இருக்கும் இத பாருங்க த சித்தி பேசுறதுக்கு சித்தி கிட்ட தான் பேசிருக்கணும் அதை விட்டுட்டு அப்பாவை பேசுறது சரியில்லை ஏய் வாய முடி பேச வந்துட்டா பேச்சு உன் அப்பனுக்கு தான் மருந்து வாங்க கூட துப்பு இல்லையே கப்பரை ஏந்திர கபோதி கிட்ட காசு வாங்கி பொழைக்கிறான்னு உன் சித்திகாரி பேசுனா இந்த மனுஷன் அவ கணத்துல அரைஞ்சிருக்கணுமா இல்லையா அதை விட்டுட்டு இங்க வந்து என்னாச்சின்னு கிட்ட என்னடி அர்த்தம் போதும் அத்தை அப்பாவை பத்தி தப்பா பேசாதீங்க ஏய் வீடேறி வந்து கேட்டா நான் என்ன வேணாலும் பேசவேண்டி உன் அப்ப வருஷம் பூரா சம்பாதிக்கிற காசை சாரு வீட்டு வேலைக்காரன் ஒரு மாசத்துல சம்பாதிப்பான் வேணாத்த இப்ப சாரு பத்தி பேசாதீங்க ஏன் பேசக்கூடாதுன்னு கேக்குறேன் அவ கோடீஸ்வரம் வீட்டு மகடி அவளை மட்டும் என் புள்ள கல்யாணம் பண்ணிருந்தானா என் புள்ள ஓஹோன்னு இருந்திருப்பான் அவளை விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணான் பாரு அங்க தாண்டி பிடிச்சது அவனுக்கு பீட என் குடும்பத்துக்குன்னு வந்து சேந்திய சம்பந்திமா என்ன பேசுறீங்க வீட்டுக்கு வந்த மருமகளை அப்படி பேசுவீங்க என் மக பஞ்சத்துல பிறந்தவதான் நான் ஒத்துக்கிறேன் அதுக்காக இன்னொரு பொண்ணோட சம்பந்தப்படுத்தி உங்க வீட்டு மருமகளை அசிங்கப்படுத்துறீங்களே இது ரொம்ப அநியாயமா இருக்குமா பெத்த வயிறு பத்தி எரிஞ்சா அப்படிதான் பேசுவேன் உன் மகளை கட்டிக்கிட்டு அவன் என்ன சுகத்தை அனுபவிச்சான் சொல்லு கல்யாணம் ஆன 2 நாள் கழுத்துல வெட்டுப்பட்டு சாவ கிடந்தான் இப்போ உன் மானங்கெட்ட குடும்பத்தால கைய வெட்டிக்கிட்டு கட்டு போட்டுட்டு படுத்து கிடக்குறான் பெத்த பிள்ளைய ரத்த சகதியில பாக்கிறதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைய பெத்திருக்கேனா அத்தை போதும் சித்தியாவது வாங்கின காசுக்கு தான் பேசினாங்க நீங்க காரணமே இல்லாம சித்திய விட அதிகமா பேசிட்டே போறீங்க நிறுத்துங்க ஏய் உண்மையை சொன்ன உனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருதோ ஐயா பெரிய மனுஷா நான் தெரியாம தான் கேக்குறேன் நீ ஏன் நியாயத்தை சொல்லு
4 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்றாளே, 4 லட்சம் இல்ல, நீ 40 லட்சத்தையே கொடுத்தாலும் உன் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சவன் எவனாவது உன் பொண்ண கட்டிருப்பான? இதுக்கு மேல பேசுனீங்க, பதிலுக்கு நானும் பேசுவேன். பாத்தாள பத்தி பேசினதும் அப்படியே அடிக்கிற மாதிரி வெறுக்குன்னு பாக்குறேன். ஏ ஆத்தாளை பத்தி பேசினா மட்டும்தான் உனக்கு கோவம் வருமா? புருஷனை பத்தி பேசினா கோவம் வராதா? இப்ப இந்த காட்டு காட்டுறவ புருஷனுக்கு ஒரு அவமானம் உடனே அப்படியே பொங்கி இருக்கணும். அப்ப எங்கடி போச்சு உன் ரோஷம்? ஏன் ஏன் புருஷனை நான் மட்டும்தான் காப்பாத்தணுமா? நீங்க காப்பாத்த மாட்டீங்களோ? துளசி கொஞ்சம் பொறுமையா பேசுமா? வா, கைய விடுங்கப்பா. விட்டா பேசிட்டே போறாங்க. என் மகனோட மரியாதை போச்சு, மானம் போச்சுன்னு வாய்க்கு பேசுறீங்களே. கையில இருக்க காசை வச்சு மகனோட மானத்தை காப்பாத்த வேண்டியதானே? ஏன் பண்ணல? என்னடி பேசுற? என் கையில காசு இருந்தா எதுக்கடி என் பிள்ளைய உங்க முன்னாடி தலகுனிய வைக்க போற? காசுக்கு மூஞ்சில விசிறி அடிச்சிருக்க மாட்டேன். காசுல எங்க போச்சு? எங்க அப்பா கடன் அடைக்கிறதுக்காக நிதிஷ் 4 லட்சம் ரூபாய் லாவணி கிட்ட கொடுத்திருக்காரு. என் புருஷ கிட்ட கொடுக்க சொல்லி அதெல்லாம் என்ன பண்ணீங்க? நீங்க அடிப்பாவி, ஏன் இப்படி அபாடமா பேசுற? ஏ லவண்யா, இவ என்னடி பேசுறா? உன் புருஷன் கொண்டு வந்து உங்ககிட்ட 4 லட்சம் ரூபாய் கொடுத்தாராமே, உண்மையா? எந்த எந்த பணமா? என்கிட்ட எதுவுமே கொடுக்கலையே. லவண்யா, உங்க அம்மாவுக்காக எதையும் மறைக்காதீங்க, உண்மையா சொல்லுங்க. உங்க அண்ணன் கிட்ட தர சொல்ல நிதிஷ் 4 லட்சம் ரூபாய் தரல. என்ன பேசுறீங்க நீங்க? 4 லட்சம் ரூபாய்க்கு அவர் எங்க போவாரு? அவரே வீட்டை விட்டுட்டு இங்க இல்ல வந்திருக்காரு. பாத்தீங்களாப்பா, அம்மாவும் மகளும் சேர்ந்துட்டு எப்படி நாடகம் ஆடுறாங்கன்னு உண்மையை மறைச்சிட்டு பச்சை பச்சையா போய் பேசுறாங்க. ஏய், யாரடி பச்சையா போய் பேசுறது? இப்ப நீ வாய மூட போறியா இல்லையா? சும்மா கத்தாதீங்க. ஏன் உண்மையை சொன்னா ரோஷம் பொத்துக்கிட்டு வருதோ? அவர் யாருக்காக கடன் வாங்கினாரு? எனக்காகவா? உங்க மக கல்யாணத்துக்காக? சித்தி வந்து பணத்தை கேட்டதும் கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? எங்க மானம் போனாலும் பரவாயில்ல, எனக்கும் அவருக்கும் சண்டை வரணும், அதானே உங்க ஆசை? அடி பாவி, தாய் இல்லாத பொண்ணாச்சேன்னு உன்னை நான் என் மக மாதிரி நினைச்சேன், அதுக்காடி என் மேல பழி போட்டு பேசுறேனே. மகளை நினைச்சீங்களா? என் தாலி அறுத்துட்டு உங்க மகனுக்கு சாருவ கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, இதான் நீங்க மகளை நினைக்கிற லட்சணமா? துளசி, நீங்க பேசுறது ரொம்ப அநியாயம். ஏன் எங்க அம்மா பத்தி இப்படி போய் பேசுறீங்க? நீ பேசாத, அண்ணனுக்கே துரோகம் நினைச்ச நீ என்னைக்குமே நியாயத்தை பேச மாட்டேன். பெருசா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்ட? உங்க அம்மா என்னென்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சா நீ பக்கத்துலயே நிக்க மாட்ட. என்னையும் அவரையும் பிரிக்கணுங்கிறதுக்காக தினம் தினம் உங்க போட்ட நாடகம், பேசின பேச்சு, பண்ண துரோகம் இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அட கடவுளே, யாரடி உனக்கு துரோகம் நினைச்சது? நீங்கதான், நீங்கதான் துரோகம் நினைச்சீங்க. வீட்டுக்குள்ள வந்து சிரிச்சு பேசி என் கழுத்த இருக்க பாக்குறீங்களே, இது துரோகம் இல்லாம வேற என்ன சொல்றது? துளசி, நீங்க வா, சொல்றதுக்கு போதும், இனிமே எதுவும் பேச வேண்டாம், உள்ள போ. என்ன பேச விடுங்கப்பா, இவங்க பண்ண அநியாயத்தை நான் இன்னைக்கு பேசலனா வேற எதுக்குமே பேச முடியாது. அப்படி என்னடி நான் அநியாயத்தை பண்ண? உன்னை எங்க குடும்பத்துல ஒருத்தியா ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ வைக்கணும்னு நினைச்ச என்ன இப்படி அபாடமா மனசாட்சியே இல்லாம பேசுறீ? மனசாட்சியே இல்லாம பேசுறது நீங்களா இல்ல நானா? இந்த குடும்பத்துல என்ன ஒருத்தியா ஏத்துக்கிட்டேன்னு சொல்றீங்களே, உங்க மனசு தொட்டு அது உண்மையானு சொல்லுங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேளுங்கப்பா. லாவண்யா கல்யாணத்துக்கு ஒரே கலர்ல எல்லாருக்கும் புடவை எடுக்கிறதா சொன்னாங்க. இவங்க சாருக்கும் அதே கலர்ல புடவை எடுத்தாங்க, எனக்கு மட்டும் வேற கலர்ல எடுத்தாங்க. ஏன் தெரியுமா? சாரு இந்த வீட்டோட மருமக, நீ என் மகனுக்கு பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்லாம சொல்லி காட்டினாங்க.
இவங்க என்ன குடும்பத்துல ஒருத்தியா நினைக்கிறாங்களா? கலர்ல என்னமா இருக்கு? வீணா எதையாவது நினைச்சு பேசாத. நான் வீணா பேசலப்பா, அனுபவிச்ச வேதனையை சொல்றேன். என் பர்த்டே அன்னைக்கு அந்த சாரு முன்னாடி உங்க அம்மா எப்ப ஓடி போனா, யாரோட ஓடி போனா, திரும்ப வந்தாளா செத்தாளா பார்த்தாளான்னு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தினாங்க. எதுக்கு தெரியுமாப்பா? அந்த சாருவை சந்தோஷப்படுத்தி என்ன அழவைக்கிறதுக்காக. அது மட்டும் இல்ல, அந்த சாரு அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருந்தாங்களே, ஏன் தெரியுமா? என்ன விரட்டி அடிச்சு அவளை நிரந்தரமா இங்க தங்க வைக்க. அவர் இல்லாத நேரத்துல சாருவை இவங்களும் சேர்ந்துகிட்டு என்ன எப்படி எல்லாம் இம்சப்படுத்தினாங்க தெரியுமா? கல்யாணத்துக்கு நகை எடுக்க போனவங்க உங்க மருமகனை கூட்டிட்டு போனாங்க. லேட் ஆகுதேன்னு அவருக்கு ரெண்டு தடவை ஃபோன் பண்ண. அது இவங்களுக்கு பொறுக்கல. நகை தொலைஞ்சு போச்சுன்னு அவர் அங்கேயே நைட்டு ஃபுல்லா அலைய வச்சு லேட்டா வர அனுப்புனாங்க. ஏண்டி, அவனை அலைய விட்டு வேடிக்கை பாக்குறதுல எனக்கு என்னடி சந்தோஷம்? எனக்கும் அவருக்கும் நடுவுல சண்டை வருமே, அதான் உங்க சந்தோஷம். உறவுக்காரங்க கிட்ட என்ன மருமகன்னு சொல்றது கூட இவங்களுக்கு வெக்கம்பா. இவ கல்யாணத்துக்கு நான் வந்தா அவமானம் நினைச்சு அணையா விளக்க ஏத்தி வச்சு என்ன கல்யாணத்துக்கே வரவிடாம பண்ணிட்டாங்க. அங்க மண்டபத்துல சாருவையும் புருஷன் கூட சேர்த்து பொண்டாட்டி மாதிரி அலைய விட்டு ரசிச்சிருக்காங்க. இவங்க குணமே இப்படிதான்ப்பா. இவங்க மனசு சுத்தம் இல்ல. உங்களை பத்தி பேச இவங்களுக்கு அருகதையே இல்ல. ஏய் நிறுத்திரி, யோகியம் இல்லாத குடும்பத்துல பிறந்தவனி, ஏன் அருகதை பத்தி நீ பேசுறியா? இனிமே ஒரு வார்த்தை பேசுன. பேசுனா என்ன பண்ணுவீங்க? சொந்த மகனோட குடும்பத்தை பிரிச்சு இன்னொருத்தையோட சேர்த்து வைக்க நினைக்கிற உங்களுக்கு என்ன பத்தியோ எங்க அப்பாவை பத்தியோ பேசுறதுக்கு கொஞ்சம் கூட அருகதையே இல்ல. யோகி கிட்ட குடும்பத்துல நான் பிறக்கல, யோகி இல்லாத பொம்பளையா நீங்க தான் இருக்கீங்க. துளசி, என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன நடக்குதுங்க? டேய், உன் பொண்டாடி சொன்னதெல்லாம் கேட்டியா? நான் உன்னை அவளையும் பிரிக்கிறதுக்கு பாக்குறேனா? அதுக்காக போய் சொல்றேன், நாடகம் ஆடுறேன், இவளை குத்தி காட்டுறேன்னு சொல்லி கண்டபடி பேசிட்டு இருக்கா. எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்னது, எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தியா? ஏண்டா, இவ பேசுறத கேட்டு உனக்கு ரத்தம் கொதிக்கலையா? எனக்கு தெரியும்டா, இவ சொன்னதெல்லாம் உண்மை நம்பிட்டல. நான் தான் ஏற்கனவே இவளுக்கு கெட்டவளா போயிட்டேன், இப்ப நான் உனக்கும் கெட்டவளா போயிட்டேன். போதும்டா சாமி, இங்க வந்து நான் சேர்த்துக்கிட்ட அவமானம் எல்லாம் போதும். இனி ஏண்டி இங்கே நின்றுட்டு இருக்க? போ, போய் உன் துணிமணி எல்லாம் எடுத்து மூட்டை கட்டு. நெஞ்சில விஷத்தை வச்சுக்கிட்டு நல்ல ஒரு மாதிரி நாடகம் ஆடியிருக்கான். இனிமே இவளோட சோத்த தின்னு வச்சுக்கோ, நமக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். ஏய், இன்னும் ஏண்டு இங்கே நின்றுட்டு இருக்க? போய் எல்லாத்தையும் எடுத்து வை, நாம எங்கேயாவது போய் தொலையலாம். உன் வீட்டுல இருந்து நான் பட்ட அவமானம் சொல்றேன். கேளுமா, இப்ப எங்கம்மா போவீங்க நீங்க? ஏய், நான் என்ன வீடு வாசல் இல்லாத வெறும் ஆளு நினைச்சிட்டு இருக்கியா? நல்லவளோ கெட்டவளோ சுதா நான் பார்த்து கட்டிட்டு வந்த மருமகடா. அவ எனக்கு மரியாதை கொடுப்பா. இங்க இருந்து நான் பட்டதெல்லாம் போதும்டா சாமி. மா, ப்ளீஸ் அவசரப்படாதீங்கமா, சொன்னா கேளுங்கமா. மா, விடுறா. இருங்கமா, சம்மதி சொல்றத கேளுங்க. இருங்க, விடுறா. என்ன தாயா நினைச்சு பாத்துப்பான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். ஆனா தலையில இடி விழுந்த மாதிரி பழிய போட்டுல அனுப்புறேன். நல்லா இருப்பேமா, நீ நல்லா இருப்ப. மா, மா நில்லுங்கமா, சொன்னா கேளுங்கமா, அவசரப்பட்டு போகாதீங்க. சம்மதிமா, இருங்கமா. மா, மா சொன்னா கேளுங்கமா, இருங்கமா. மா, சம்மதிமா, கேளுங்கமா ப்ளீஸ். உனக்கு உன் பொண்டாட்டி வரத்த பெருசா போச்சு இல்ல, அப்புறம் எதுக்குடா அம்மா நீ ஏன் பின்னாடி வர? சம்மந்தி ப்ளீஸ் சொன்னா கேளுங்க, உள்ள வாங்க. யோ, தள்ளி போயா? நீ என் வீட்டுக்கு பொண்ணை பெத்து அனுப்பல, என் குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு கோடாலி கம்பு அனுப்பிச்சிருக்கேயா? இப்ப சொல்ற கேட்டுக்க, இவ இருக்கிற வீடு என்னைக்குமே விளங்காதியா? எனக்கு போயிட்ட போன இடத்துல
வேலையை மட்டும் முடிச்சுட்டு பேசாம வந்திருக்கலாம்ல. எதுக்கு தேவையில்லாம அவகிட்ட பிரச்சனை பட்டு வந்திருக்கேன்? இப்ப நான் தான் பிரச்சனை பண்றேன்னு சொல்றீங்களா? பிரச்சனை யாரால வந்துச்சுன்னு நான் கேக்கல. போன இடத்துல நம்ம பர்சனல் இஷ்யூ பத்தி ஏன் பேசணும்? என்னங்க சொல்றீங்க? நான் ஏதோ என் பர்சனல் பிரச்சனை அங்க பேச போன மாதிரி சொல்றீங்க? மனசுல பகை வச்சுட்டு அவ தான் என்ன மரியாதை இல்லாம பேசினா? இது தெரியாம அவளோட வேணும்ட்டு வம்பு கெடுக்கிறதுக்கு போன மாதிரி சொல்றீங்க? ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பேசுற? தப்பு உண்மையிலயோ அவமேலயோ எனக்கு தெரியாது. சின்ன பிரச்சனைக்காக அவ வேலையே ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கா. அவ ஃபியூச்சர் என்ன ஆகுறது? ஏன் நீங்க இருக்கீங்களே, போய் காப்பாத்த வேண்டியதானே? கஸ்டமர் கிட்ட எப்படி மரியாதையோட பேசணும்னு தெரியாம ஃபைல விட்டுறிஞ்சது அவதான். அவ தரதர் ராசிக்கு அத பாஸ் மேலே போய் விழுந்துச்சு. அவ பாஸ் சொன்ன மாதிரி ஒழுங்கா மன்னிப்பு கேட்டிருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. கொழுப்பெடுத்து போய் அவ வேலையை விட்டா என்ன வந்து கத்துறீங்க? சரி சுந்தரிய விடு. ஏன் அத்தா வந்தாங்கல்ல, அவங்க கிட்டயாவது சாஃப்டா நடந்திருக்கலாம்ல, அது தப்பு இல்லையா? எதுங்க தப்பு? என் ஹாஸ்பிட்டலுக்கே வந்து என் ஸ்டாஃப் எதிர்க்க என்ன சத்தம் போட்டாங்களே, அது தப்பு இல்ல? என் வீட்டுக்கே வந்து என் வேலைக்காரங்க எதிர்க்க அசிங்கசிங்கமா பேசினாங்களே, அது தப்பு இல்ல? போனா போதும். உங்க அத்தைக்கு ரொம்பதான் பறிஞ்சு பேசுறீங்க. அவன் உனக்கு புருஷனே இல்ல, நீ அவனுக்கு பொண்டாட்டியே இல்லன்னு நம்ம உறவையே அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு பேசிட்டு போனாங்களே, அது தப்பு இல்ல? ஐயோ போனா தப்பாவே இருக்கட்டும். அவங்க வயசானவங்க, வயசுக்காவது மரியாதை கொடுத்துருக்க வேண்டாமா? எதுக்குங்க கொடுக்கணும்? வயசானவங்க காரி துப்பினா என் மேல எச்சல் விடாதா? என்ன பத்தி என்னங்க நினைக்கிறீங்க? ஒரு சொர்ணக்கடை ஜென்மோனா? ஐயோ போனா நான் அப்படிலாம் நினைக்கல. வேற எப்படி நினைச்சீங்க? உங்க எக்ஸ் மாமியாரும் உங்க மறக்க முடியாத பொண்டாட்டியும் என்ன வாய்க்கு வந்தபடி இன்சல்ட் பண்ணி பேசுவாங்க, ஆனா நான் மட்டும் பொறுத்துட்டு போனோம். என்னங்க நினைச்சீங்க? என்ன சுடுகாட்டு போனோம்னா?